ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு துடுமுட சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி ஜூலை முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் கவுன்சிலிங் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜூலை முப்பத்தி ஒன்று முதல் ஆகஸ்ட்டு எட்டாம் தேதி வரை என்ன செய்யலாம் அப்படின்னா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ண குழந்தைங்கள் ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க் படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீட் அப்படிங்கிறதுல நிறைய குளறுபடிகள் இந்த வருஷம் நடந்துச்சு ஸோ எல்லாமே தாண்டி நீட்டு ரிசல்ட்லாம் வந்து ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆல் இண்டியா கவுன்சிலிங்குமே வந்துட்டு ஆகஸ்ட்டு மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நடக்கப்போகுது அப்படின்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ அதன்படி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ் உடைய கவுன்சிலிங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறதா என்னச்சிருக்காங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி ஜூலை முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆகஸ்ட் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றியான ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஸோ நீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீட் எக்ஸாம் எழுதுனாங்க அதன்படி பார்த்திங்கன்னா எண்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் மொத்தமாக வந்துட்டு பதினோராயிரத்தி ஐநூறு இடங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதில் ஒரு சீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏழு மாணவர்கள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸில் வந்துட்டு இந்த டைம் வந்து போட்டி போட போகிறாங்க ஸோ ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினாலருந்து இருபதாம் தேதி வரைக்கும் வந்துட்டு நடைபெற போகுது ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆல் இண்டியா சீட் வந்துட்டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா எய்ம்ஸு ஜிப்மர் டிஎம்டி யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஸோ இதில்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த காலேஜஸில் பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் ஆல் இண்டியா சீட் வந்துட்டு ஃபில் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்துட்டு இருக்குது இருபத்தோரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது மூணு கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் அதாவது பிடிஎஸ் காலேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது இருபது ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இது போக இதில் இதில் இன்க்ளூடடாக சென்னையில் இருக்கக்கூடிய கே கே நகரில் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இங்கே கவர்மெண்ட் காலேஜோட சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐம்பது எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது இரநூத்தி ஐம்பது பிடிஎஸ் சீட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பர்சன்டேஜ் ஆல் இண்டியா கோட்டா போயிடும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு போயிடும் போக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டும் போயிடும் அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினோராயிரத்தி ஐநூறு மெடிக்கல் சீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னை கேகே நகரில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ அந்த மெடிக்கல் காலேஜில் நூற்றி ஐம்பது சீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய இந்த எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்குன்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நூற்றம்பது சீட் வந்து ஒதுக்கி ஒதுக்கியிருக்காங்க அங்கே வந்துட்டு அந்த இடபிள்யூஎஸ் பிரிவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் போய் சேர்ந்துக்கலாம் அதுபோக வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு கோட்டா இருக்குது அது தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் அவங்களுக்கு கொஞ்சம் மெடிக்கல் சீட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஸோ இதெல்லாமே அவங்க போய் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் பதினோராயிரத்தி ஐநூறு சீட்டுகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சீட்டுக்கு ஏழு மாணவர்கள் அப்படிங்கிற கணக்கெலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா காம்படிஷன் இப்போ வந்து ரன் ஆகும் இந்த வருஷம் ஸோ நிறைய மார்க் எடுத்த மாணவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஃபோர்டீன் டு டுவெண்ட்டி நடக்குது அந்த ஃபோர்டீன் டு டுவெண்ட்டி அந்த டுவெண்ட்டி பன்னெண்டு மணி வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது போக வந்துட்டு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு அவங்க ஃபீஸ் கட்டிக்கலாம் அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பதினாறாம் தேதியிலருந்து இருபதாந்தேதி வரைக்கும் இருபதாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தஞ்சு வரைக்கும் பதினாறுலேருந்து இருபது இருபதாந்தேதி பதினொன்று ஐம்பத்தஞ்சு வரைக்கும் சீட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க லைக் செலக்ட் பண்ணிக்கலாம் அதாவது காலேஜஸில் எந்தெந்த காலேஜஸ்லாம் வேணும் அப்படின்னு என்ன பண்ணிங்கனா செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மெரிட் லிஸ்ட் விட்டுருக்காங்க இல்லையா அதன்படி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காலேஜ் வந்து அலாக்கேட் பண்ணும் ஸோ நம்ம செலக்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க அலாக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல தான் நம்மளால் போய் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண முடியும் ஸோ இது ரொம்ப புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் ஃபினிஷ் ஆகிடும் இதில் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் தேதி தொடங்குது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்டு கவுன்சிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸு நடக்குது ஸோ இந்த மூணு கவுன்சிலிங்லேயும் சீட்டு ஃபில் ஆகலை அப்படின்னா இன்னும் ஏதாவது சீட்டு வந்து மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான அந்த ரிமைனிங் சீட்ஸுக்கான கவுன்சிலிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினாறாம் தேதி நடக்குது ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ் டீடைல்ஸ் ஸோ இன்றைக்கி ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஸோ இன்னிலேருந்து ஜூ ஆகஸ்ட் எயிட்டு வரைக்கும் தமிழ்நாடு காலேஜஸில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணலாம் ஆல் இண்டியா லெவலுக்கு நீங்கள் மார்க் எடுத்துருக்குறீங்க அப்படின்னா ஸோ அவங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க நான் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் தமிழ்நாட்டில் எப்படி அப்ளை பண்ணணும் எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அண்ட் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான வெப்சைட் லிங்க்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதன்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சீட் கிடச்சிச்சின்னா போய் படிங்க சீட் கிடைக்காத மக்கள் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நீட் மட்டுமே அதாவது எம்பிபிஎஸ் மட்டுமே ஒரு தீர்வு கிடையாது அதை தாண்டி நிறைய எஜுகேஷன்ஸ் இருக்குது அதை அப்ளை பண்ணி நீங்கள் என்ன வாழ்க்கையில முன்னேறுங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம்